ஹலோ வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கருணை கிழங்கு புளி குழம்பு இதை காரக்குழம்புன்னு கூட நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் அதே டேஸ்ட்லேயும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு கருணை கிழங்கு எழுநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு குக்கரில் நல்லா பெரிய கிழங்காக வாங்கிக்கோங்க அப்போ தான் காரல் இல்லாமல் இருக்கும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி நான் என்னோட விசு என்னோடய குக்கருக்கு மூணு விசில் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ விசில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அளவுகள் எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு காரம் புளிப்பு உப்பு எது குறைச்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி குறச்சி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து தேங்காய் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ரொம்ப எடுக்கலை கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் போடாமையும் செய்யலாம் இப்போ இதுக்கு ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஊற போட்டுருங்க இப்போ கருணக்கிழங்கு வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் டூ பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுங்கள் டச் பண்ணாமல் அப்படியே விட்டு விட்டுருங்க இடட்டும் அது இப்போ நம்ம அதுக்குள்ளே வறுக்கிறதெல்லாம் பார்த்துருவோம் ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மிளக வருத்துருங்க எதுக்கு இப்படி நான் மிளக வறுக்கனா பைலஜ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் இப்படி செய்யும் போது இது ஒரு ப்ராப்ளமும் வராது அதனால தான் அடுத்தது மிள மிளகாவத்தில் வறுத்துருவோம் இப்போ மற்ற பொருட்களையும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வருத்துடுவோம் இப்போ முக்கால்வாசி வருத்தாச்சு இப்போ தேங்காவையும் கொட்டி வருத்துருவோம் இப்போது பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இப்போ கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போது இதை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படி கொஞ்சம் தட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ அந்த கருணைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதை ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு அரைச்சிருவோம் இதை ஃபஸ்ட்டு ஃபைனாக திரிச்சிக்கோங்க ஏன்டா முதலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அரைப்படாது ஒழுங்காக அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபைனாக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது அது நல்லா ஃப நல்லா அரைஞ்சிரும் பேஸ்ட்டாக அரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் என்ன அழகாக அரைஞ்சிருச்சின்னு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம கருணக்கெழங்க தோலை உரிச்சு வச்சுருந்தோம்ல அதை நீங்கள் எப்படி மீன் குழம்புக்கு வெட்டி வெட்டி வைப்பீங்களோ அதே மாதிரி இதை வெட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் விட்ருக்கேன் அப்போ தான் இது வந்து கிரேவி டைப்பில் நல்லா வரும் நீங்கள் எண்ணெயே குறைய விட்டிங்கன்னா இது இந்த கிரேவி மாதிரி வராது கடுகு பொரியட்டும் இப்போ நான் வெள்ளைப்பூட இப்போ போட்டு வதக்கிக்கிறேன் அடுத்தது பல்லாரி நல்ல வதங்கட்டும் பல்லாரி நல்லா வதங்கிருச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு தக்காளி தான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது என்னென்னா கொஞ்சம் நல்ல அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தான் இப்போது அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துருவோம் இப்போது இப்போது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க முதல்ல இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துருவோம் கருணக்கிழங்கு வந்து நல்ல பெரிய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் சா ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ உப்பு போடணுமோ அதுக்கு தக்கன குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் புளி குழம்பு செய்யலை ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சுகர் சேர்ப்பேன் உங்களுக்கு இஷ்டம்னா சேருங்க இல்லாட்ட வேண்டாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணுங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடு விட்டுக்கிடணும் இது வந்து நல்ல அந்த குழம்பை வந்து நல்ல ஒரு திக்காக கொடுக்கறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு வத்தி குழம்பு இப்போ நம்ம அதை ஆட் பண்ணுவோம் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த கிழங்க ஸ்லோவாக ஆட் பண்ணுங்க என்கிட்ட நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை அரைகுறையாக வந்துச்சுன்னா உங்களுக்கு காரல் காரல் இருக்கும் தொண்டையில் காரல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ கூட்டிக்கிடலாம் இப்போ அந்த கிழங்கெல்லாம் செட் ஆயிரும் இப்போ நீங்கள் கிண்டி விட்டு கிடலாம் பாருங்க தனித்தனியாக இருக்குது ஏன்ட்டா நான் நல்லா வேக வச்சதுனால உடனே போட்டு கிண்டிங்கன்னா குழஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா வத்திருச்சு குழம்பு என்ன அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள் மீன் குழம்பு சுவையிலே இருக்கும் இந்த கருணக்கிழங்கு புளி குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ